வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தை அப்ரிசியேஷன், அட்யுலேஷன் அண்ட் ஃபெலிசிட்டேஷன், மூணும் பாராட்டுறது தான். அப்போ எங்கே இது மாறுபாடு அடைகிறது? அப்ரிசியேஷன் என்பது நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், அந்த காரியம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது, அதனை மேலும் ஊக்குவிக்க அவர்கள் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது எங்கே நடக்கும்? சாதாரணமாக ஆஃபீஸில் நடக்கும். உங்கள் மேலதிகாரி உங்களை நீங்கள் செய்த செயலை பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதற்கு அப்ரிஷியேஷன், அதுவும் பாராட்டுதல் தான். அட்யுலேஷன் அப்படிங்கிறது புகழ் மாலை உங்களுக்கு சூட்டுதல், உங்களை பாராட்டி ரொம்ப புகழ்ச்சியாக பேசி, அதுபோல் இது மேடையிலே நடைபெறும். மேடையிலே நடைபெற ஒரு விழா வேண்டுமல்லவா, அந்த விழாவிற்கு பெயர் ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன். அது பாராட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஃபெலிசிட்டேஷன். அங்கே பேசுறது அட்யுலேஷன். சாதாரணமாக ஆஃபீஸில் ஒரு ரிவார்டு மாதிரி நீங்கள் செய்த செயலை அங்கீகரிக்கும் வண்ணம் பேசுவார்களே ஆனால் அதற்கு அப்ரிசியேஷன் என்று பெயர். இப்போ உதாரணத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், அட்யுலேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆஸ் அ பார்ன் பர்ஃபார்மர் ஷி லவ்ஸ் தி எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஷி லவ்ஸ் தி அட்யுலேஷன். அவர் பிறப்பிலிருந்தே நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர், எதையும் நிகழ்த்தி காட்டுபவர், செயலாற்றுபவர், ஆக்கமுடையவர். அப்படிப்பட்ட அவள் எப்பொழுதுமே இந்த எக்ஸைட்மெண்ட்டையும் புகழ் மாலையையும் அவள் விரும்புகிறாள். யாராவது ஒருத்தர் புகழ் மாலை அவளுக்கு சூட்டுவதை அவள் விரும்புகிறாள். காரணம், அவள் நேச்சுரலாகவே நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர், பிறப்பிலிருந்தே எதையும் நிகழ்த்தி காட்டக்கூடியவர், சாதனை செய்து காட்டக்கூடியவர். அடுத்தது அப்ரிசியேஷன் அப்படிங்கிறவருடைய யூசேஜ், She has shown little appreciation for the effort you have made. நீ செஞ்சதுக்கெல்லாம் அவள் கொஞ்சம் கூட பாராட்டலப்பா, கொஞ்சோண்டு ரொம்ப ஒன்றும் அவ்வளவா பாராட்டலை நீ செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் அவள் அப்படின்னு சொல்கிற. அடுத்தது ஃபெலிசிட்டேஷன், மே ஆஃபர் மை ஃபெலிசிட்டேஷன்ஸ் ஆன் யுவர் என்கேஜ்மெண்ட். உங்கள் நிச்சயதார்த்தத்தன்னைக்கு நான் பாராட்டுரை வழங்கலாமா அப்படிங்கிறது ஃபெலிசிட்டேஷன். ஸோ ஃபெலிசிட்டேஷன், அட்யுலேஷன், அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன் என்பது புகழ்ச்சி, பாராட்டு. அட்யுலேஷன் என்பது புகழ்ச்சி அல்லது புகழ் மாலை சூட்டுதல். அப்படி ஃபெலிசிட்டேஷன் என்பது வாழ்த்து, வாழ்த்துரை, இப்படி பாராட்டுரை, இப்படி சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது ஆல் அபவுட் இங்கிலீஷ். Thank you and bye-bye.